லாம் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்தஹூ அன்பான குட்டீஸ் இன்றைக்கி இந்த அஜரத் மாமா அழகான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் நிறைய அவர்கிட்ட காசு நிறைய அவர்கிட்ட பணம் இருந்துச்சு நல்ல பெரிய வீடு நிறைய நகை வச்சுருந்தார் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மனுஷன் அவர் ஏன்னா எல்லா பணக்காரங்களுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக பண்ணுறாங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்களா சிரமப்படுறவங்க எல்லாத்துக்கும் இவங்க வந்து உதவி செய்கிற ஆ இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு சில பணக்காரங்கள் மட்டும் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இவர் நிறைய காசு வச்சுருந்தாலும் ஹெல்பிங் மைண்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளவர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறனே யாருக்காவது கடன் கஷ்டம்னு வந்து கேட்டார்னா இவர் உடனே கொடுத்துருவார் கடன் கொடுத்துட்டு நீ எப்போ தரணும்னு நினைக்கிறோ திருப்பி தாப்பா அப்படின்னு சொல்லுவார் சில நேரங்களில் எனக்கு இன்னும் ஒரு மாதம் கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுத்துருவார் சில நேரங்களில் என்னையால் கடன் திருப்பியே கொடுக்க முடிலங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன்னு சொல்லி அந்த கடன் வாங்கினவர் வந்து புலம்புனார்னா இவர் அல்லாவுக்காக வேண்டி நீனே வச்சுக்கப்பா அந்த கடனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் அந்த அளவுக்கு இரக்கமான மனிதர் அவருக்கு ஒரு நாள் ரொம்ப நோயாகிடுச்சு ரொம்ப உடம்புலாம் கஷ்டமாயிடுச்சு அவர் படுத்த படுக்க ஆகிட்டார் பெட்டில் படுத்துருக்கிறார் அவருக்கு மரணம் மவுத்து வரப்போகுது மவுத்துனால் என்னன்னு தெரியுமா ஒரு நாள் நம்ம எல்லாருமே இந்த உலகத்துலேருந்து பிரிஞ்சு போயிடுவோம் எங்கே போயிடுவோம் அல்லாட்டை போயிடுவோம் இந்த உலகத்துலேருந்து பிரிஞ்சு அல்லாட்டை ஒரு நாள் போவோம் அந்த போகிறத்துக்குரிய வழிதான் மரணம் மவுத்து அப்போ அந்த மவுத்து ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு வானவர் ஒரு மலக் நம்முடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு ஏஞ்சல் வந்தாங்க வந்து இந்த மனுஷர்கிட்ட கேட்டாங்க எப்பா நீ ஏதாவது உலகத்தில் நன்மை செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்டாங்க இவர் வந்து பெருசாக தொழுதது தொழுதது கிடையாது நிறைய குரான் ஓதுனது கிடையாது நிறைய ஹஜ்ஜி உம்ரா போன்ற விஷயம்லாம் செஞ்சதில்லை அவர் யோசித்து யோசித்து பார்க்குறாரு நான் என்ன நன்மை செஞ்சேன் என்ன நன்மை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய நன்மை செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரிலங்க அப்படின்னாரு நல்லா யோசிச்சுப்பார்ப்பா ஏதாவது செஞ்சிருக்கியான்னு யோசிச்சுப்பார் உன்கிட்ட ஏதாவது உன் லைஃப்பில் நன்மை இருக்கான்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொன்ன உடனே இவர் யோசித்து சொன்னார் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற ஒரே நன்மை நான் நிறைய பேர்த்துக்கு கடன் கொடுப்பேன் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சில நபர்கள் வந்து கடனை திருப்பி அடைக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஓகே நான் வந்து அதை தள்ளுபடி பண்ணிடுவேன் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன் சில பேர் எனக்கு என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்ச நாள் கடனை திருப்பி தர்றதுக்கு நாள் கொடுங்க இன்னும் ஒரு மாதம் கொடுங்க இன்னும் ரெண்டு மாதம் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் நாள் கொடுப்பேன் இப்படி தான் இது தான் நான் செஞ்ச நன்மை மாதிரி தெரியுது இதை தாண்டி பெருசாக வேறு நன்மைலாம் எதுவும் செய்யலை அப்படின்னு அந்த மனுஷர் சொன்னார் உடனே வந்த ஏஞ்சல் அந்த மலக் அவரிடத்துல சொல்லுவாராமா இந்த ஒரு பண்பு உன்னிடத்தில் இருந்ததுனால அடியானே உன்னை அல்லா மன்னித்துட்டான் உனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தரப்போகிறான் அல்லாவுடைய பெரிய மன்னிப்பை உனக்கு அல்லா தந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லிட்டு போயிடுவார் அதற்கடுத்து அவர் மரணப்படவும் செய்திருவார் மூத்த இது ஒரு கதை இந்த கதையில் நமக்கான மாறல் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே உலகத்தில் வாழும் பொழுது கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நமக்கு இரக்கம் பிறக்கணும் சிரமப்படுறவங்களை பார்த்தா நம்ம ஹெல்ப் பண்ணணும் பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் நடந்து போகிறீங்க குட்டீஸ் வழியில் போகும்போது ஒரு வயசான பாட்டி அல்லது ஒரு வயசான தாத்தா ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் அவங்க கையை பிடிச்சி கூட்டி போய் ரோடை க்ராஸ் பண்ணி விடணும் வெளியே வர்றீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க தெருவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரியவங்க தம்பி இந்த கடையில் போய் இந்த ஜாமான் வாங்கிடுவாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதத்தில் போய் வாங்கி கொடுக்கணும் ஒன்றை புரிஞ்சுக்குங்க குட்டீஸ் நம்ம செய்யக்கூடிய ஹெல்ப்பு நம்ம பிறருக்காக செய்யக்கூடிய அந்த உதவி நமக்கு தான் ஒரு நாள் திரும்பி வரும் அல்ல நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை என்ன செய்வான் ஏற்படுத்தி வைப்பான் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் அது மட்டுமல்ல அந்த மாதிரியான ஹெல்பிங் மைண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லா அதை வச்சே நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான் இதை தான் இந்த கதையிலேருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் புரிஞ்சா குட்டீஸ் இன்ஷா அல்லா இன்னொரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்